நமது முன்னோடியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 27வது செய்தி, கர்த்தருக்குள் பிள்ளைகளை வளர்க்க சில ஆலோசனைகள் என்ற தலைப்பில் உங்களோடு இந்த நாளை சில மணி நேரங்கள் கழிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளில் இந்த வருஷத்திலே நாம் துவங்கினோம். இதுவரைக்கும் 26 தலைப்பிலே செய்திகளை பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பம் என்று நம்மை நாமே அழைத்துக் கொள்வது முக்கியமல்ல, ஆனால் எது முக்கியம்? கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்வதிலே அந்த குடும்பத்தில் கிறிஸ்தவம் இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 26 தலைப்புகள் உங்கள் முன்னதாக திரையில இருக்கிறது. நம்முடைய யூடியூப் சேனல் வேதம் அறிவோம் என்கிற யூடியூப் சேனலிலே பிளேலிஸ்டில் போகும் பொழுது குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் நீங்கள் அத்தனை தலைப்புகளையும் பார்க்க முடியும். அதை நீங்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கிறீர்கள். பார்த்து உங்களுடைய செய்திகள், வேத வசனங்கள், வேத தியானங்கள், குடும்பத்து தியானங்கள் என்று சொல்லி அநேக இடங்களிலே நீங்கள் பயன்படுத்துவதை எனக்கு தெரிவிப்பதில் நான் கேட்பதனாலே மிக சந்தோஷமா இருக்கிறது. நான் அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில உள்ள தலைப்பை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கர்த்தருக்குள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு வேண்டிய சில ஆலோசனைகள். குறிப்பாக பிரதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பு யாருடையது? பிரதானமான வளர்ப்பு யாருடையது? பல நேரங்களிலே தாயை குறிப்பிட்டு காண்பிப்பார்கள். என்ன நீ பிள்ளையை வளர்த்திருக்க, எப்படி நீ பிள்ளையை வளர்த்திருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறா பார் அப்படின்னு அம்மாவை பிடிச்சி அப்பா சத்தம் போடுவார். பிள்ளையை வளர்த்திருக்க லட்சணத்துல பாரு, இப்படித்தான் பிள்ளையை வளர்க்கறது, தான் தாய் வளர்ப்பு சரியே இல்லை, தாய் சரியில்லை அதனாலதான் பிள்ளை சரியில்லைன்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல, வேதாகமும் அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்லுகிறது? எபேசியர் 6:4 வசனத்தை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். பிதாக்களே, எப்படி ஆரம்பிக்கிறாரு? பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. யாரு சொல்றாரு? பிதாக்களே. அம்மாவல்ல, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பிரதானமாக அது தகப்பனுடையது. தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளை, தீர்மானங்களை அவன் எடுக்க வேண்டும், அவன் செயல்படுத்த வேண்டும். அவனே குடும்பத்திற்கு தலைவனாயிருக்கிறான். குடும்பத்திற்கு அவன் தலைவன், மனைவிக்கு தலை புருஷனாயிருக்கிறான். அந்த குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பு அவனுடையதாயிருக்கிறது. பிள்ளைகளை வளர்ப்பது தகப்பனுடைய பொறுப்பாயிருக்கிறது, பிரதானமான பொறுப்பு அவனுடையது. அவன் தான் தன்னுடைய மனைவிக்கு ஆலோசனைகளை கொடுத்து பிள்ளை இப்படி வளர்க்க வேண்டும், அப்படி வளர்க்க வேண்டும் என்று அவன் முன்னதாக நிற்க வேண்டும். பிள்ளை ஏதாவது ஒரு தவறு செய்தால், ஏதாவது ஒரு காரியத்தில் அவன் விழுந்து போனால் அல்லது பாதை மாறினால் அது தாயினுடைய பொறுப்பு அல்ல, அது தகப்பனுடைய கடமை, தகப்பனுடைய பொறுப்பு. அது தகப்பனுடைய கையில் இருக்கிறது, அந்த பொறுப்பு தகப்பனுடையது. பிள்ளை பாதை மாறினாலோ, தவறான ஒரு செயல்பாட்டை வார்த்தைகளை பேசினாலோ, எல்லாவற்றிற்கும் அந்த தகப்பன் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆதியாகமம் 18:19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 18:19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று
கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கவனிச்சீங்களா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற காரியம் என்னது? அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் சொல்லுவான். யார் யாருக்கு சொல்லுவாங்க? அப்பா தான் பிள்ளைகளுக்கு பொறுப்பானவர்கள். வளர்க்கிறது, வளர்ப்புல ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அம்மா அப்பாக்கு திட்டுறது, ஏண்டி என்ன வளர்த்துருக்கு நீ பிள்ளைய அப்படின்னு சொல்லி, அம்மாவுக்கு ஒரு அடி, பிள்ளைக்கு ஒரு அடி. அவருடைய கடமைய உணராமல் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படி அல்ல. ஸோ பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அது அப்பாவினுடையது. முதலாவது ஒரு ஏழு குறிப்பு அல்லது எட்டு குறிப்பு நான் எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது குறிப்பு, தெளிவான எல்லைகளை அமைக்க வேண்டியது அவசியம். தெளிவான எல்லைகள், த பவுண்டரிஸ். ஒரு பவுண்டரி ஒரு பிள்ளைகளுக்கு, குறிப்பாக நாம் சிறு பிள்ளைகளிலே வளர்க்கும் பொழுது உன்னுடைய எல்லை எது அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறோம். நம்ம மாடுகளை கயிறு வச்சு கட்டும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கயிறு வச்சு கட்டும் பொழுது ஒரு 5 அடி நீளம் விட்டு கட்டிடுவாங்க. அந்த மாடு வந்து அந்த 5 அடி சுற்று வட்டாரத்துக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து நடக்கலாம், போகலாம், குதிக்கலாம், அங்க உள்ள புல்லை திங்கலாம், இந்த பக்கம் உள்ள புல்லை தின்னலாம், அந்த பக்கம் உள்ள இதை பண்ணலாம், என்னலாம் அப்படி அது ஒரு 5 அடி சுத்தி விட்டுருப்பாங்க. இன்னும் சில ஓப்பன் ஏரியால ஒரு 10 அடி கயிறு விட்டு கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் அவர்களுடைய எல்லைகளை அவர்களுக்கு உணர்த்து வைக்க வேண்டும். உதாரணத்துக்கு நேரம், உன்னுடைய நேரம், நீ ஸ்கூல் போயிட்டு வர்ற, வந்த உடனே நீ 1 hour நீ விளையாடுப்பா, 4 மணிக்கு நீ வீட்டுக்கு வரியா, 5 மணி வரைக்கும் நீ விளையாடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்த உடனே புத்தகத்தை எடுத்து படி அப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்கே அவனுக்கு சங்கடமா இருக்கும். வீட்டுக்கு வர நேரமே பஸ்லயே கொஞ்ச நேரம் நிற்பான், அந்த கார்னர்ல கொஞ்ச நேரம் நிற்பான், எதிர்த்த வீட்டுல கொஞ்ச நேரம் நிற்பான், கிரவுண்ட்லயே கொஞ்ச நேரம் நிற்பான், அப்படியே விளையாண்டுட்டு வருவான். வீட்டுக்கு வந்த உடனே ஒரு 1 hour அவனுக்கு கொடுத்துருங்க, 1 hour 1.5 மணி நேரமோ நீ போய் விளையாடுப்பா அப்படின்னு விளையாட விட்டுறணும். வீட்டுக்குள்ள உட்காந்து கம்ப்யூட்டர்ல விளையாடுறானோ அல்லது வெளியே போய் விளையாடுறானோ அதுக்கு நீங்க தனியா ஒதுக்கலாம். 1.5 மணி நேரம் கம்ப்யூட்டர், 1.5 மணி நேரம் வெளியே விளையாடு. வந்த உடனே வெளிச்சம், சூரிய வெளிச்சம், வெயில் வெளிச்சம், வெளிச்சம் அங்கு வருவதற்கு அவன் மீது படும்படியாக, கண்கள் அவனுக்கு சரியாக இருக்கும்படியாய் வெளியே அவனை விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்கி கொடுங்க. 1 மணி நேரம் நீ வெளியே விளையாடுப்பா, இல்லை 1 நாள் நீ வெளியே 1 மணி நேரம் விளையாடு, அடுத்த 1 மணி நேரம் வீட்டுக்குள்ளார இருந்து நீ ஃபோன்லையோ கம்ப்யூட்டரையோ அல்லது இன்டோர் கேம்ஸோ நீ விளையாடலாம். அந்த மாதிரியான எல்லைகளை அவனுக்கு நீங்கள் அமைத்து கொடுக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு எல்லை குறித்து வைக்க வேண்டும். டெலிஃபோன் நீ விளையாடுறியா, டெலிஃபோன் வந்து உனக்கு 15 மினிட்ஸ் நீ பாரு, அதுல வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது, மானிட்டர் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு, அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்க, என்னென்னலாம் விளையாடுறாங்க, எதெல்லாம் அவங்களால வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு நீங்கள் வேண்டிய அப்ரூவல்ஸை நீங்கள் கொடுத்து, இந்த மாதிரியான கேம்ஸை நீ விளையாடலாம், இந்த மாதிரியான சைட்டுகளுக்கு நீ போகலாம் என்று நீங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் வைத்து கொடுக்க முடியும். இந்த மாதிரியான எல்லைகளை நீங்கள் குறித்து வைத்து பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக நாம் செய்து கொடுக்க வேண்டும். அப்போ அவர்கள் வளருவதற்கு பிரயோஜனம். நீதிமொழிகள் 22:6 பாருங்க. நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நடக்க வேண்டிய வழி என்ன அப்படிங்கிறதை நாம் அவர்களுக்கு எல்லைகளை குறித்து கொடுக்க வேண்டும்.
துணி துவைக்கிறதுக்கு, அவனுடைய பிளேட்டு பாத்திரம், அவனுடைய சாப்பிட்ட பிளேட்டை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. நிறைய பிள்ளைகள் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பிளேட்டை வந்து பிளேட்ல ஒன்றும் இல்லாமல் ஃபுல்லாக சாப்பிடணும், அந்த பிளேட்டை கொண்டு போய் நீ கிச்சன் சிங்க்ல போட்டுட்டு தண்ணி ஊற்றி நீ அதை சோப் போட்டு விளக்க வேண்டாம், அப்படியே வந்து வச்சிடாம தண்ணி ஊற்றி பிளேட்டை ஜஸ்ட் தண்ணியில் காட்டிட்டு அல்லது தண்ணியை பிளேட்டில் ஊற்றிட்டு நீ கை கழுவிட்டு வந்துருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அம்மா அதுக்கப்புறம் போய் அதை கழுவும் பொழுது காய்ந்து விடாமல், பிளேட்டு காய்ஞ்சிடும் சில நேரம், அப்படி இல்லாமல் பிளேட்டில் தண்ணி ஊற்றி வைக்கலாம். அல்லது சில நேரம் வந்து சாப்பிட்ட கழிவுகள் தட்டிலேயே இருக்கும், அப்படியே கொண்டு போய் கிச்சனில் வைக்காம கழிவுகளை குப்பை தொட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ பிளேட்டை கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு நீ கை கழுவிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ என்ன நடக்கும், நம்ம வந்து கிச்சனுக்கு போகும் பொழுது கழிவெல்லாம் கிச்சனில் மேலே இருக்காது. அது அவர்களுக்கு அந்த ஒழுக்கத்தை, அவர்களுக்கான எல்லைகளை, பவுண்டரிஸை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். கழுவின உடனே, சாப்பிட்டு முடித்த உடனே அந்த பிளேட்டை கொண்டு போய் அப்படியே சாப்பிட்ட இடத்துல விட்டுறாம கிச்சனில் கொண்டு போய் வைக்காம கழிவுகளை குப்பையில் தட்டி விட்டு அதுக்கப்புறம் தட்டை மேலே வச்சுட்டு நீ கை கழுவிட்டு வாப்பா. இந்த மாதிரியான எல்லைகள் என்னென்னலாம் நீ செய்யலாம், நீ ஃபுல்லாக நீ கழுவி வச்சுரு, நீ சாப்பிட்ட பிள்ளை பிளேட்டை நீ தான் கழுவி வைக்கணும் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் சொல்லிக் கொடுப்பது அவர்களுக்கு வழிகளை, டிசிப்ளின்ஸை நீங்கள் கொடுக்கிறீர்கள், கற்றுக் கொடுக்கிறீர்கள். ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பிள்ளை வளராது. இந்த பிள்ளைக்கு வளருவதற்கு ஃபோன் அவசியம், நிறைய டெக்னாலஜிஸ் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், கம்ப்யூட்டர் அவசியம், ஏகப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ள அவசியம். இன்றைக்கு சாட் ஜிபிடி இருக்கிறது, ஜெமினி இருக்கிறது, ஜெமினாய் இருக்கிறது, அது பின்பு மெட்டா ஏஐ அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கிறது. இப்படி பலவிதமான காரியங்கள் அவர்கள் பயன்படுத்துவதற்கு, ஒரு வாக்கியம் அமைத்துக் கொள்வதற்கு, பாடங்களை படிப்பதற்கு, பாடங்களை புரிந்து கொள்வதற்கு அவங்க கேட்கலாம். ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் லெசன் நம்பர் 5 இன் மை ஹிஸ்ட்ரி புக் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் கேட்கலாம். உடனே அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், அதற்கான வீடியோ கிடைக்கும், அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அப்போ பாடங்களை படித்துவதற்கு அவர்களுக்கு கம்ப்யூட்டர் அவசியமா இருக்கிறது. அந்த மாதிரியான காரியம் நீங்கள் மொத்தமாக கம்ப்யூட்டரை விலக்கி வைத்து விட்டால், போன் முழுவதுமாக நீங்கள் விலக்கி வைத்து விட்டால் அவர்களுக்கு வேண்டிய அறிவு ஞானம் அதில் பயன்படாமலே போய்விடும். நீங்கள் வந்து இன்றைக்கு வீட்டிலே நீங்கள் அவர்களை தடுத்தீர்கள் என்றால் வெளியே போய் அதை படித்துக் கொள்வார்கள். அதனால வீட்டிலேயே அவர்களுக்கு போதுமான அளவு, தேவையான அளவு, எவ்வளவு நீங்கள் கொடுக்க முடியுமோ அந்த எல்லைகளை கொடுத்து அவங்களுக்கு சொல்லணும். பிள்ளைகளுக்கு பார், யூ நோ யுவர் பவுண்டரி, திஸ் இஸ் யுவர் பவுண்டரி, டு நாட் கிராஸ் யுவர் பவுண்டரி, ஐ எம் கிவிங் யூ திஸ் மச் ஆஃப் ஃப்ரீடம். அதையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். உன்னுடைய எல்லை நான் உனக்கு குறித்து வைத்திருக்கிறேன், அந்த எல்லையிலே நீ எவ்வளவு நாளும் நீ செய்து கொள்ள, அந்த எல்லையை நீ தாண்டக்கூடாது. இது அப்பா சொல்லுகிற, அம்மா சொல்லுகிற, உனக்கு குறித்து வைத்திருக்கிற எல்லை. அப்போ அவனுக்கு அது புரியும், எந்த அளவிற்கு தான் கடந்து செல்ல வேண்டும், எதை கடந்து போகக்கூடாது, எது என்னுடைய எல்லை என்பதை அவன் புரிந்து கொள்வான். அந்த எல்லையை அவன் வைத்திருக்க வேண்டும், அதை நாம் அவனுக்கு குறித்து வைப்பது அவசியமா இருக்கிறது. இரண்டாவது குறிப்பு, நேர்மறை மொழியை பயன்படுத்துங்கள். யூஸ் பாசிட்டிவ் லாங்குவேஜஸ், பாசிட்டிவ் லாங்குவேஜஸ். பிள்ளைகள் வந்து எங்க இருந்து கத்துக்கிறாங்க? சில வீடுல பாத்தீங்க அப்படின்னா அப்பாவை வந்து அவங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் இவர், அவர்கள் இவர்கள், அப்பா வந்தாங்களா, அப்பா போனாங்களா, அப்பா இங்க வாங்கப்பா, இதை எடுத்து தாங்கப்பா, எனக்கு இதை வாங்கி தாங்கப்பா அப்படின்னு அப்பாவை அட்ரஸ் பண்ணும் பொழுது சொல்லுவாங்க. ஆனா அம்மாவை அட்ரஸ் பண்ணும் பொழுது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அம்மா இங்க வா, இதை எடுமா, அதை கொண்டு வைமா, நீ என்னம்மா பண்ற அப்படின்னு ஒருமையில பேசுவார்கள். எப்படி அப்பாவை வந்து
மரியாதையோடும் அம்மாவை உரிமையிலையும் பேசுறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, இந்த பிள்ளை வீட்டிலே உட்கார்ந்து மற்றவர்கள் பேசுவதை கவனிக்கிறாங்க. மற்றவர்கள் எப்படி பேசுறாங்க, அம்மா வந்து அப்பாவை எப்படி கூப்பிட்டாங்க, அப்பா இங்க வாங்க, இதை கொஞ்சம் எடுத்து தாங்க, இதை எனக்கு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அம்மா வந்து அப்பாவை பார்த்து பேசுகிறாரு. இப்ப அப்பா அம்மாவை எப்படி சொல்றாரு, டே இங்க வாடி, இதை எடுறி, அதை எடுறி, அதை எடுறி, இதை கொண்டு வாடி, நீ என்ன பண்ற, எங்க போன, எது பண்ற, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அப்பா வந்து அம்மாவை ஒருமையில பேசும் பொழுது இந்த பிள்ளை அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போ இவன் அப்பாவை மரியாதையோடும் அம்மாவை ஒருமையோடும் பேச ஆரம்பிக்கிறான். நீங்க கவனிச்சிருப்பீங்க உங்க குடும்பங்கள்ல, உங்கள் குழந்தை என்ன செய்யக்கூடாது என்பதை விட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே கவனமா இருக்க வேண்டும். அதான் முக்கியம். நான் என்ன செய்கிறேனோ அதை என் பிள்ளை கற்றுக்கொண்டு இருக்கிறான், அவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான், என்னுடைய செய்கைகளை அவன் செய்ய ஆரம்பிப்பான், அது அவனுடைய மூளையிலே பதிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இப்ப பிள்ளைகளுக்கு முன்பதாக நாம் எதை செய்தாலும் அவையெல்லாம் பிள்ளைகளுடைய மனதிலே பதிந்து கொண்டு இருக்கிறது, ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. நிச்சயமாக அதை அவன் செயல்படுத்துவான், அதுல எந்த மாற்று கருத்துமே இருக்காது. அதனால அவன் என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் முதலாவது செய்யக்கூடாது. வீட்டிலே அவமானமான வார்த்தைகளை பேசுவது, அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவது, மோசமான வார்த்தைகளை பேசுவது, இழிவான வார்த்தைகளை பேசுவது, தவறான வார்த்தைகளை பேசுவது, இதெல்லாம் ஒரு தகப்பன் அல்லது தாய் இருவருமே அதை தவிர்க்க வேண்டும், அதை நிறுத்த வேண்டும். அது எல்லாமே நாளைக்கு பிள்ளையும் பேசத்தான் போறான், ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை உங்க முன்னாடி அதை வந்து பேசாம இருக்கலாம், ஆனா அடுத்தவன் வெளிய வீட்டுல போய் அதை பேசுவான். ஒரு பிள்ளை வந்து ஒரு வார்த்தையை பேசுறேன்னா பெற்றோர், எப்பா என்ன வார்த்தை, என்ன வாய், பயங்கர வாய், என்னமா பேசி பேசுறான் அப்படின்னு பிள்ளைய பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய பெற்றோர்கள், அது ஆச்சரியப்படுற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அது நேரம். அந்த பிள்ளை இன்னைக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துறான், ஏ அங்க போய் உட்காரடி அப்படின்னு ஒரு எடுத்தறிஞ்சு பேசுறான் அப்படின்னா எங்க இருந்து வந்தது? அப்பா தன்னுடைய மனைவியை பார்த்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார், அதை பிள்ளை கவனித்திருக்கிறார், அந்த பிள்ளை பொழுது அதை பேசுகிறான். அது அப்பாவினுடைய பிரதிபலிப்பு, அப்பாவினுடைய வார்த்தையினாலே பிள்ளை அல்லது அம்மாவினுடைய வார்த்தையினாலே பிள்ளை அதை செயல்படுத்துகிறார். இப்போ நேர்மறை எதிர்மறை அல்ல, நாட் நெகட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நாம் அந்த அதன் அப்படியாக அந்த மொழிகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இலங்கை கலாச்சாரம் எனக்கு இதுல ரொம்ப பிடிக்கும். வீடுகளிலே பிள்ளைகளை அவர்கள் வாங்க போங்க, இங்க எடுங்க, அதை செய்யுங்க, மனைவியும் அப்படித்தான் சொல்லுவாங்க, பிள்ளைகளையும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த பிள்ளையும் நாளைக்கு அது போலவே வளர்ந்து பேசி பழக ஆரம்பிக்கும். மரியாதையை வீட்டிலே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், மரியாதையோடு வீட்டிலே நாம் பிள்ளைகளை நடத்த வேண்டும். அப்பொழுது அந்த பிள்ளை மற்றவர்களிடத்திலே அந்த மரியாதையை வெளியே கொண்டு செல்லும். பிலிப்பியர் 4:4 ஆதாரமாக உங்கள் முன்னதாக நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:4 273 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமா இருக்கும் பொழுது நம்ம வார்த்தை எவ்வளவு நல்ல வார்த்தை வருது, எவ்வளவு மகிழ்ச்சியான வார்த்தை வருது. நான் மனம் குளிர்ந்து இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஏதாவது அவனுக்கு கிஃப்ட் பண்ணணும், ஏதாவது அவனுக்கு செய்யணும், அவனை பாராட்டணும், அவனை சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்ப பாரு மூஞ்சு உருன்னு தூக்கி வச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்து வந்த உடனே அப்படியே எதையோ தொலைச்சது மாதிரியே உட்காந்து யாருகிட்டயும் பேசாம அப்படியே உட்கார்ந்து இருந்தா இந்த பிள்ளைங்க நாளைக்கு அப்படித்தான் இருப்பான்.
யாருக்கிட்டையும் போய் பேச மாட்டான், யார்கிட்டையும் பழக மாட்டான். அவன் பாட்டு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு புக்கு எடுத்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே பேசாம உட்காந்துருப்பான். ஒரு டேபிள்ல 4 பேர் உட்காந்துருந்தாலும் அவன் அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பான். என்னப்பா அப்படின்னா ஒண்ணும் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் யார்ட்டையும் வீட்டுல யாரும் பேசுறது இல்ல. அதே மாதிரி அங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில உட்காந்துட்டு கம்முன்னு உட்காந்துருப்பான் பேசாம. அப்போ அதெல்லாம் நாம தான் அதை பழக்கி கொடுக்கறோம். இப்ப சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நீங்க எவ்வளவு துக்கமா இருந்தாலும் அந்த துக்கம் உங்க சூழ்நிலை மாற்றி விடாது. யூ நீட் டு லிவ் யுவர் லைஃப். துக்கம் இருக்கதான் செய்யும். யாருக்குதான் துக்கம் இல்லை? எல்லாருக்கும் தான் துக்கம் இருக்கு. ஆனால் எப்பொழுது அந்த துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும், எப்பொழுது சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அந்த பவுண்டரியை நாம் புரிந்திருக்க வேண்டும். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 5:11 1 தெசலோனிக்கேயர் 5:11. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். என்ன வந்தாலும் நாம வந்து பரவாயில்லப்பா விடுப்பா அதெல்லாம் பாத்துக்கிறோம், ஒன்னும் நடக்காது, எல்லாம் நல்லா போயிடும் விடு, அந்த மாதிரி நாம ஒரு பாசிட்டிவான மொழியை நாம் கொண்டு வந்து வீட்டிலே பழக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. 3வது, உடல் சாரா சீர்திருத்தலை பயன்படுத்தலாம். பயன்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, பயன்படுத்தலாம் என்று நான் சொல்கிறேன். உடல் சாரா சீர்திருத்தல், அதாவது சில வீடுகளில் பார்த்தோம்னா ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்பான், உடனே அவனை காதை பிடிச்சி திருகு திருகி அவன் வந்து குப்புற பல்ட்டி அடிக்கிற அளவுக்கு அவனை காதை பிடிச்சி திருவுற, காதை பிடிச்சி அப்படி போய் திருவாங்க. சில தொடையை பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளி வச்சிருவாங்க, திருவுவாங்க. ஐயோ, குச்சி எடுத்து கையில கிடைக்கிறது, கரண்டியால அடிக்கிறது, கையில கிடைக்கிற குச்சி எடுத்து அடிக்கிறது, பெல்ட் எடுத்து அடிக்கிறது, என்ன கிடைச்சாலும் அடிக்கிறது, தூக்கி போட்டு மிதிக்கிறது, அப்படியே காலை போட்டு முட்டியில போட்டு அடிக்கிறது, ஏதோ குற்றவாளியை காவல்காரர் போலீஸ்காரர் அடிக்கிற மாதிரி வீட்டுல பிள்ளையில போட்டு அடிக்கிறது. உங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல், நீங்கள் எங்கிருந்தோ பெற்றுக்கொண்டு வந்த கவலைகள், உங்களுக்கு இருக்கிற ஒரு வேதனையை பிள்ளை மீது காட்டக்கூடாது. ஆமாம், பைபிள் என்ன சொல்லுகிறது? பெரும்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று நீதிமொழிகள் 23:14 சொல்லுகிறது. உன் மகனை தண்டியாமல் விடாதே, அவனை பெரும்பால் தண்டித்தால் அவன் சாகான் அப்படின்னு சொல்லுது. அது 13:23. அதனால அவனை தூக்கி போட்டு மிதிக்கலாம், குச்சி எடுத்து வெளுன்னு வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்லலாமா? நீங்க வந்து உங்களுடைய அல்டிமேட் ஆயுதம் எது? உங்களுடைய த மேக்சிமம் டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட், வாட் இஸ் யுவர் மேக்சிமம் டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட்? எது நீங்க மேக்சிமம் எதை செஞ்சிட முடியும்? நெருப்பு வச்சு கொளுத்திடுவீங்களா? இல்லையே, நீங்க மேக்சிமம் அடிக்க தான் முடியும். உங்க பிள்ளைய நீங்க மேக்சிமம் குச்சி எடுத்து அடிக்க முடியும். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளையை நீங்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த பிள்ளைக்கு நீங்கள் அந்த எல்லையை கடந்து விட்டீர்கள். யூ கிராஸ்ட் யுவர் பவுண்டரி. எது உச்சக்கட்டமான தண்டனையை நீங்கள் கொடுக்க முடியுமோ அந்த பிள்ளையினுடைய அந்த வயசுல நீங்கள் அதை கொடுத்து விட்டீர்கள். அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணும்? என்ன அடிக்க போறாரு, 2 அடி குச்சி எடுத்து 4 அடி அடிப்பார், அதுக்கப்புறம் சரியா போயிடும் அப்படின்னு அவனும் அந்த அடிக்கு பயப்பட மாட்டான். உங்களுக்கு பயப்படுவான ஒழிய அடிக்கு பயப்பட மாட்டான். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உடல் சார்ந்த காரியத்தை நீங்கள் துவங்கிவிட்டால், அந்த எல்லையை நீங்கள் காண்பித்து விட்டால் அந்த பிள்ளைக்கு பயம் போய்விடும். இப்ப பைபிள் என்ன சொல்லுது? நீ பிரம்பு எடுத்தா அவன் சாக மாட்டான், அவன் அடி அப்படின்னு சொல்லுதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன?
ஐயோ பிள்ளைய கண்டிச்சா அவன் வந்து எங்கேயாவது ஓடி போயிடுவான், பிள்ளைய கண்டிச்சா அவன் வந்து ஏதாவது தப்பு தண்டா செஞ்சிருவான், அவனை வந்து நான் கண்டிக்கவே மாட்டேன், அவனை வந்து ஏதாவது சொல்லிட்டு அவன் பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துக்கிறான், நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான். ஐயோ என் சில்ல பிள்ளை, எனக்கு வந்து நான் இப்போ 10 வருஷம் நான் வந்து தவறுந்து பெத்த பிள்ளை, நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற எனக்கு அவனை வந்து பிள்ளைய நான் பார்க்காம இருக்கவே மாட்டேன், என் கண்ணுக்குள்ளேயே அவன் இருக்கிறான், அவன் வந்து எனக்கு வந்து கடவுள் கொடுத்த பிள்ளை, மற்றவங்களாம் இப்போ கடவுள் கொடுத்த பிள்ளை இல்லையா. அப்போ அவன் எது செய்தாலும் அவன் வந்து நான் அவனை ஆதரிப்பேன், அவனை வந்து நான் கண்டிக்கவே மாட்டேன் பாத்துக்கிட்டுங்க, ஏன்னா அவன் வந்து எனக்கு மனசுக்கு ஏத்த புள்ள அப்படின்னு சொல்லி செல்லமா கொடுத்து எந்த காரியத்தையுமே நீங்கள் கண்டிக்காமல் விடும் பொழுது அவன் கெட்டு போவதற்கு நீங்கள் வழிவகுக்கிறீர்கள். நீங்கள் ஆலோசனையே கொடுக்கலன்னா, நீங்கள் எதையுமே எது சரி எது தவறு என்று சொல்லி கொடுக்கவில்லை என்றால், அவன் செய்வதெல்லாம் சரி என்று நினைத்துக் கொண்டிருக்க பொழுது சமுதாயத்திலே அவன் செய்வதெல்லாம் தவறு என்பதை மற்றவர்கள் அடித்து சொல்லிக் கொடுப்பார்கள், தண்டித்து சொல்லிக் கொடுப்பார்கள். அது அவனுடைய வாழ்க்கைக்கு கேடு. ஏன்னா நீங்க கண்டித்து கொடுத்து விட்டால் அது உங்களோடு போய்விடும், மற்றவர்கள் கண்டித்தால் அது சட்டத்திற்கு ஏதுவாகிவிடும். அதைத்தான் சொல்றாரு, நீ பெரம்பெடுத்து அடிச்சிட்டா நீ ஏதோ செத்து போயிருவான்னு நினைச்சு நீ அவனை வந்து சொல்லாம இருக்கிறியே, நான் வந்து தப்பு சொல்லிட்டா அவன் வந்து சரி நான் வந்து கண்டிச்சுட்டா அவன் வந்து பாதம் மாறி போயிருவான் அப்படின்னு நீ பயப்படுறியே, இல்ல நீ குச்சால அடிச்சாலும் குச்சி எடுத்து அடிச்சாலும் அவன் செத்து போக மாட்டான், அட்லீஸ்ட் நீ அவனை பாவம் செய்யாமல் அவனை வளர்க்க முடியும். அதுதான் அந்த வசனத்தினுடைய நோக்கம். அவனுக்கு எப்படிலாம் நீங்க தண்டனையை கொடுக்கலாம், உங்களுடைய நேரத்தை பிள்ளைகளுக்கென்று கூடுதலாக ஒதுக்குங்கள், அது அவர்களுக்கு தண்டனை. எப்படி நீங்க நினைக்கலாம், தவறு செய்கிற பிள்ளை தனிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும், தவறு செய்கிற பிள்ளை தனிமையை விரும்பும், நீங்கள் உங்களுடைய நேரத்தை அதிகமாக பிள்ளைகளுக்கு பக்கத்திலேயே இருக்கும் பொழுது அவர் என்ன பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற அவர்களுக்கு அந்த பயம் கொடுக்கும். அவர்களுக்கு உங்களுடைய நேரத்தை அதிகமாக்குங்கள், கூட பக்கத்திலே வச்சிருங்க. இதுவரைக்கும் எவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்திருப்பீங்க நினைச்சு பாருங்க, உங்க பிள்ளைகள் பக்கத்துல ரொம்ப கம்மியா இருக்கும். உங்க பிள்ளைகளோட எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க யோசித்து பாருங்க, குழந்தை பருவத்தை விட்டுருங்க, 7 வயசு 8 வயசு தாண்டிருச்சுன்னா உங்களுடைய ஒரு தகப்பன் பக்கத்துல பிள்ளை எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறது அதை யோசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு. அடுத்தது அவர்களுக்கு தண்டனையை நீங்கள், அவர்களுக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிற சலுகைகளை நீங்கள் குறைக்க வேண்டும், அதை கட்டுப்படுத்த வேண்டும், அதை எடுக்க வேண்டும். நீ இந்த தப்பு பண்ணிட்ட அதனால இன்னைக்கு நீ விளையாடக்கூடாது போய் படி, இன்னைக்கு நீ தப்பு பண்ணிட்ட அதனால உனக்கு வந்து இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, 2 நாளைக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, இந்த தப்பு பண்ணதுனால உனக்கு 2 நாள் தண்டனை, அந்த மாதிரியான சலுகைகளை அவனுக்கு எடுத்து போடும் பொழுது அந்த ஃபெசிலிட்டிஸை நீங்கள் குறைக்கும் பொழுது அவனுக்கான அந்த தண்டனையை நீங்கள் வலியுறுத்த முடியும். எபிரேயர் 12:7-11 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:7-11, நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? கவனிச்சீங்களா? சிக்ஷிக்க வேண்டும், சிக்ஷிக்கணும் அப்படின்னா தண்டிக்க வேண்டும் என்பதல்ல, சிக்ஷை அப்படின்னா டிசிப்ளின், ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை சரிப்படுத்த வேண்டும், சாரி அது சிக்ஷையை குறிக்கிறதா இருக்கிறது. 4வது குறிப்பு, நிலையாக இருங்கள், பி கான்ஸ்டன்ட்,
ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்தினால் அந்த செயல்பாட்டிலே உறுதியாயிருக்க வேண்டும். அந்த நிலைத்தன்மையை, நிலையான தன்மையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்தினால் அந்த செயல்பாட்டிலே உறுதியாயிருக்க வேண்டும். இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு அப்படின்னு மாற்றக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கென்று ஏற்படுத்தின எல்லைகளை, முறைமைகளை, சீர்திருத்தலை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். அதை யூ செட் ரைட் யுவர் ஸ்டாண்டர்ட். ஒரு காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துவதற்காக பிள்ளைகளுக்கு செயல்படுத்தினால் அதை தொடர்ந்து அதை செயல்படுத்துங்கள். தொடர்ந்து அந்த விளைவுகளை செயல்படுத்த வேண்டும். அந்த விளைவுகளோடு பிள்ளைகளுக்கு அன்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். சில நேரம் அப்பா அம்மாரை பார்த்தீங்கன்னா பிள்ளைய கண்டாலே எரிஞ்சு விழுவார். அதுவும் அப்பாவுக்கு ஆம்பளை பிள்ளைனா உரு உருன்னு இருக்கிறதுன்னா நாய் ஏதோ பூனைய பார்த்தது மாதிரி எப்ப பார்த்தாலும் அவனை எரிஞ்சு விழுகிறது, டேய் போடா அப்படிங்கிறது. ஆனா பொம்பளை பிள்ளைய பார்த்தனே வா செல்லும் என் பிள்ளை என் சாமி வா. பொம்பளை பிள்ளை மேல அப்படி ஒரு அன்பா இருப்பது. ஆனா பையனை பார்த்தா எரிஞ்சு விழுகிறது. அப்ப அந்த பையன் அவனுடைய அக்காவையோ தங்கச்சியோ பார்த்தா அவன் மேல பாசமா இருப்பான, இருக்க மாட்டான். ஏன்னா அது ஒரு எதிர்வினையை அங்கு நிச்சயமாய் கொண்டு வருகிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:75 நான் உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். 119:75 கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர். அப்போ ஒரு தவறு செய்த பொழுது அதற்கான தண்டனையை கொடுத்த பொழுது அது நீதியானது, அது சரியானது என்கிற ஒரு நீதியை நீங்கள் முதலாவது யோசித்து அதை செயல்படுத்த வேண்டும், அதை நிலைப்படுத்த வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு, ஒருவேளை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், சாரி பிள்ளை தப்பு பண்ணிட்டான், அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு தண்டனையை நம்ம கொடுக்குறோம். அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை வந்து ஓன்னு அழுகிறான், வேம்பி வேம்பி அழுகிறான், தேம்பி 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 அழுகிறான். அழுது அப்படியே பெட்ல போய் அவன் வந்து படுத்து பெட்ஷீட்டை போத்திக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சி, அப்பா மன்னிச்சிருப்பான், பரவாயில்லப்பா விட்டுருப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, அதெல்லாம் விடுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்லி அதை உடனே நீங்க பின்வாங்கிடக்கூடாது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பிள்ளை ஒரு காரியத்தை இப்பொழுது கற்றுக்கொள்கிறான். அதாவது அப்பா ஒரு தீர்மானம் எடுத்தால், நாம் ஒரு தவறை செய்த பொழுது அப்பா அதற்கு எதிர்வினை ஆற்றினால், அதற்கு நாம் எதிர்வினை ஆற்றினால் அப்பா வந்து தன்னுடைய தீர்ப்பை மாற்றிக் கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத அவனுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க. அதனால என்ன நடக்கும், அவன் வந்து உடனடியாக அவன் தவறும் செய்வான், நீங்கள் தண்டிப்பீர்கள், அவன் அழுவான், அழுத உடனே நீங்கள் உங்கள் தண்டனையை பின்வாங்கிக் கொள்கிறீர்கள், அவன் செய்த தவறு நிலையாய் போய்விடுகிறது. கவனிச்சிங்களா? அதனால வி ஷுட் நெவர் டூ தட். ஒரு நாளும் அதை செய்யக்கூடாது. ஒரு பிள்ளை தவறு செய்தால் அதற்கு நீங்கள் தண்டனை கொடுத்தால் அந்த தண்டனையிலே அவன் அழுதாலும் பிறண்டாலும் உருண்டாலும் அந்த தண்டனையை அவன் முடித்து விட்டு வர வேண்டும். காரணம் அதை அவனுக்கு சொல்லணும், பார்ப்பா நீ இப்ப அழுகிற, உனக்கு அது சங்கடத்தை கொடுக்குது, ஆமா எனக்கும் தெரியுது, நீ அதை புரிஞ்சுக்கோ, நீ தப்பு பண்ணினதுக்கு உனக்கு அது தண்டனை அது, அதனால நீ அந்த தண்டனையை நீ கடந்து வரணும். அதுக்காக நீ அழுகிறதுனால தண்டனை மாறிவிடுமானா? கிடையாது. நீங்க வந்து உதாரணத்துக்கு பிளேடு எடுத்து பென்சிலை சீவுறாங்க, சீவும் பொழுது கையிலையும் விரல்ல அந்த பற்றுச்சு, தோல்லையும் சேர்த்து சீவி விட்டார்கள், இப்ப ரத்தம் வடியுது.
தவறு என்ன? ஷார்ப்னரை வச்சு சீவாம பிளேடு வச்சு சீவினது தவறு. இப்ப அதனுடைய விளைவு என்ன? விரலிலே பட்டு விட்டது, இப்பொழுது ரத்தம் வடிந்து கொண்டிருக்கு. அது விளைவு. அந்த விளைவினாலே வேதனையிலே இவன் கதறுகிறான். ஏன்? தண்டனை வந்து விட்டது, அந்த தண்டனையினாலே இவன் கதறுகிறான். இப்போ ஆறுதல் என்ன படுத்த முடியும்? நீங்க வந்து ஓடி போய் அந்த விரல் எடுத்து வாயில வச்சு ஒரு ஒரு கூலிங் சென்சேஷனை கொடுக்கலாம், அல்ல பேண்டேஜ் போடலாம், மருந்து போடலாம். ஆனால் வேதனை வேதனை தான். செய்த தவறுக்கு தண்டனை வந்து விட்டது, அந்த தண்டனை நீங்கள் மாற்ற முடியாது. அது ஒரு உதாரணம். அது போல ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்துட்டான், அவனை நீங்க வந்து ஒருவேளை குச்சி எடுத்து அடிக்க வேண்டியதாகிவிட்டது, அல்லது நீங்கள் அவனை வந்து திட்ட வேண்டியதாகிவிட்டது, அல்லது அவனுக்கு கொடுத்த எல்லையை இன்னைக்கு நீ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, இன்னைக்கு அதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவன் உடனே ஓடு அழுகிறான், ஐயோ சாரிப்பா, என்ன மன்னிச்சிருப்பா, நீ வந்து அழாதப்பா, உனக்கு ஏதாவது வந்துருப்பா, நீ அழாத, நீ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுப்பா, ஆனா இனிமேல் அந்த தப்பு பண்ணாத என்ன, ஆஹ் சரிப்பா அப்படின்னு அவனு சொல்லிடுவான். இவரும் உடனே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கார். இப்போ அவனுக்கு நீங்கள் ஒரு தவறை கற்றுக் கொடுக்கிறீர்கள். என்ன தவறு? அவன் ஏற்கனவே ஒரு தவறு செய்திருக்கிறான், அதற்கான தண்டனை தான் இன்றைக்கு கம்ப்யூட்டர் விளையாடக்கூடாது என்கிற தண்டனை. அவன் அதை வேண்டும் என்று அடம் பிடித்து அவன் அழுகிறான். இப்பொழுது நீங்கள் மீண்டும் கொடுத்து விட்டீர்கள் என்றால், அவன் முதலாவது செய்த தவறை நீங்கள் அங்கீகரித்து விட்டீர்கள் என்று பொருளாகி விடுகிறது. அப்ப அவனுக்கு நீங்க என்ன சொல்லணும்? இல்லப்பா, நீ அழுகிறது நீனே நியாயமா இருக்க நினைச்சு பாரு. ஏன் அப்பா உனக்கு இன்னைக்கு கம்ப்யூட்டர் வேண்டான்னு சொன்ன? ஏன்னா நீ தப்பு செஞ்சிருக்கிற. அந்த தப்பு செய்ததற்கான தண்டனை இன்றைக்கு. அதனால இன்றைக்கு நீ அதை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது உன்னுடைய தவறுக்கான தண்டனை. நீ நாளைக்கு பயன்படுத்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நாளைக்கு நீ வந்து தவறு செய்தால் நாளைக்கு உனக்கு கிடைக்காது, அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க அன்பாக அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ அவனுக்கு அது புரியும். இப்ப இது தப்பு பண்ணுனா நமக்கு தண்டனை உண்டு, அப்பா அது மாறி செய்ய மாட்டாங்க. அந்த நிலையாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஐந்தாவது காரியம், நல்ல நடத்தையை முன்மாதிரி ஆக்குங்க. நாம் அதை முன்மாதிரியாக செயல்படுத்த வேண்டும். உங்கள் பிள்ளைக்கு நல்ல நடத்தை எப்படி இருக்கும் என்பதை நீங்களே மாதிரியாக காட்டுங்க. எப்படி உட்காரணும்? ஒரு சோஃபால உட்காரும் பொழுது அட்டினாங்கால் போட்டு இப்படி நிமிர்ந்து இப்படி உட்கார்ந்துக்கிறார். அப்போ அந்த பிள்ளையும் அப்படிதான் உட்காருவான். அந்த பிள்ளை எப்படி உட்காருவான்? அடுத்தவங்க முன்னாடி உட்காருவான், பெரியவர்கள் முன்னாடி அப்படி உட்காருவான். எப்படி உட்காரணும்? எப்படி அடுத்தவர்களை பார்த்து பேசணும்? சிலர் பேசும் பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க பேசுகிற வார்த்தையை நமக்கு பார்க்க தோணாது, கை தான் நமக்கு தோணும். இப்படி அப்படி இப்படி 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 இப்படின்னு பேசும் பொழுதே கைகளிலே அவர்கள் பேசுவார்கள். ஏன்னா அது அவங்க அப்பா கிட்ட தான் வந்திருக்கும். இதை பண்ணியா, இப்படி பண்ணியா, அங்க போனியா, இதை செஞ்சியா, கை தான் வந்து அவர்களுக்கு அதிகமாக பேசும். அது வந்து எங்க இருந்து வந்ததுன்னா உங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் நல்ல நடத்தையை நாம் அவர்களுக்கு முன்மாதிரி ஆக்க வேண்டும். எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எந்த மாதிரி காரியங்களை செயல்படுத்தணும், கண்ணாடியை எடுத்தா எப்படி வைக்கணும், சீப் எடுத்தா எப்படி வைக்கணும், சில ஒழுங்குமுறைகள், டிசிப்ளின்ஸ், குப்பை எடுத்தா வீட்டுல சாக்லேட் சாப்பிடுவாங்க சிலர். சாக்லேட் சாப்பிட்டோம்னா சாக்லேட் பேப்பரை அப்படியே பிரிச்சு அங்கேயே தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கோம். சாக்லேட் எடுத்து திறந்து அந்த சாக்லேட் பேப்பரை குப்பை தொட்டியில கொண்டு போட்டுட்டு நம்ம சாக்லேட்டை வாயில போடணும் அப்படிங்கறது எத்தனை பேர் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இல்ல அங்க குப்பை தொட்டி இல்லைன்னா அந்த பேப்பரை மடித்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க, வெளியே போகும் பொழுது குப்பையில போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மத்தேயு 5:16 மத்தேயு 5:16
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நாம் முதலாவது அப்படி இருக்க வேண்டும். ஒன்று கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். நாமும் முன்மாதிரியா நடக்க வேண்டும். அதுதான் அங்க அவசியமா இருக்கிறது. அடுத்தது 6, பின் விளைவுகளை நாம கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ செயல்படுத்துகிற காரியங்களுக்கு என்ன விளைவு வரும் அப்படிங்கிறதை நாம முன்னதாகவே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனாலதான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இத நீ பண்ணாதப்பா, இத பண்ணும் பொழுது அவன் இப்படி செயல்படுவான், இது நடக்கும், நீ இப்படி நடந்துகிட்டீனா அப்படி நடக்கும், நீ போய் பேசினா அதனுடைய விளைவு என்ன, இதனுடைய இந்த மாதிரி நீ எடுத்து ஒரு பொருளை கொண்டு போனா அதனுடைய விளைவு என்ன, நீ இந்த மாதிரி விளையாண்டா அதனுடைய விளைவு என்ன, நீ இப்படி உறங்குனா அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கறது விளைவுகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம பல நேரங்கள்ல செய்யாத 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 அப்படின்னு நம்ம சொல்றேமே ஒழிய ஏன் செய்யாத அப்படிங்கறத நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். 7:8 மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அந்த விளைவுகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ நிறைய தூங்குறதுனால உனக்கு என்ன விளைவு, நீ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு சபையாய் கூடாமல் இருப்பதனாலே உனக்கு என்ன விளைவு, ஜபம் பண்ணாததுனாலே உனக்கு என்ன விளைவு, வேதாமம் வாசிக்காததுனாலே உனக்கு என்ன விளைவு, உன்னுடைய நண்பர்களிடத்திலே நீ பேசாமல் இருந்தால் அதற்கு என்ன விளைவு, பாடங்களை படிக்கவில்லை என்றால் என்ன விளைவு, நெகட்டிவ் அதனுடைய கான்சிக்வன்சஸை அதனுடைய விளைவுகளை என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம நிறைய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை செய்யாத அவ்வளவுதான், அப்படி பண்ணாத அவ்வளவுதான், ஏன் அப்படி பண்ணாத அப்படின்னு நம்ம அடுத்து அதையும் சொல்லிக் கொடுக்கணும். விளைவுகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஐஸ்கிரீம் சாப்பிடும் பொழுது மாத்திரம் நம்ம அந்த காரியத்தில் சொல்லிக் கொடுக்குறோம். ஐஸ்கிரீம் சாப்பிடாத உனக்கு சளி பிடிச்சிடும், அது மாத்திரம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே. அதுபோல மற்ற காரியங்களையும் என்ன வந்துவிடும், என்ன நடந்துவிடும் அப்படிங்கிறதை நாம் அவர்களுக்கு விளைவுகளை பின் விளைவுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். 7, உங்கள் பிள்ளையுடன் இணைந்து ஜெபியுங்கள். பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். நீங்கள் பிள்ளைகளை ஜெபிக்க வையுங்கள். எது வேணும்னாலும் பிள்ளைகளை முதல்ல நீ ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. உனக்கு நோட் புக் வேணுமா ஜெபம் பண்ணு, உனக்கு ஒரு சைக்கிள் வேணுமா ஜெபம் பண்ணு, உனக்கு ஒரு டாய் வேணுமா ஜெபம் பண்ணு, உனக்கு ஒரு பால் வாங்கணுமா ஜெபம் பண்ணு. உங்கள்ட்ட பிள்ளை ஒரு காரியத்தை கேட்டால் முதல்ல ஜெபம் பண்ண சொல்லுங்க, 2 கழிச்சு அதுக்கப்புறம் வாங்கி கொடுங்க. உடனே வாங்கி கொடுத்துறாரு, என்ன கேட்டாலும் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. ஏமா எனக்கு ஒரு இந்த ஃபுட்பால் வாங்கி கொடுமா, அப்படியா சரிப்பா நீ ஜெபம் பண்ணு. கையில தான் காசு வச்சிருக்கிறேன்ல, அந்த காசு அது இருக்கு வேற ஒரு பொருளுக்காக வச்சிருக்கிறேன், நீ ஜெபம் பண்ணு பாப்போம் அப்படின்னு சொல்லி அவனை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும். பிள்ளையோடு சேர்ந்து ஜெபியுங்க. அது ரொம்ப நமக்கு முக்கியமா இருக்கிறது. 32:8 நான் வாசிக்கிறேன். 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த வழியை நாம காட்டி கொடுக்க வேண்டும். தேவனிடத்திலே முறையிடுவதற்கு கேட்பதற்கு அந்த தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கடைசியாக 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவனிடத்திலே சமாதானம் உண்டு. அவரிடத்திலே நாம் கொண்டு போனால் நாம் வெற்றியாயிருப்போம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்த வாரம்
ஒரு புதிய தலைப்பில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சில ஆலோசனைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். தேவரீர், நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய பாதையிலே அவர்களை வழி நடத்தும்படி நேர்த்தியாக நாங்கள் அவர்களை செயல்படுத்த வழி நடத்த எங்களுக்கு நீர் அறிவை இன்னும் அதிகமாய் தர வேண்டுமாய் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்துவீராக. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவன். ஆமென். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மை தொடர்ந்து ஆழ்வதாக. இந்த தொடர்களை தொடர்ந்து பாருங்கள். அனைத்து இதற்கு முந்தைய வகுப்புகளையும் நீங்கள் பார்த்து அதை குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திலே கிறிஸ்தவத்தை நாம் தொடர்ந்து நிலைப்படுத்துவோம். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.